நம்ம ஊரை காப்பாத்தணும்னா அந்த அணைக்கோவில் உடனே திறக்கணும். 70 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா லிங்கேஸ்வரன் கட்டின அந்த அணைக்கோவிலை நாம் உடனடியாக திறக்கணும். இது என்னுடைய உத்தரவு இல்லை, அந்த ராஜாவோட உத்தரவு. ராத்திரி கனவில் அவரே வந்து சொன்னது தான் நான் இப்போ சொல்கிறேன். நினைச்சேங்க, கோயில் தொலை போட்டவனை காட்டுமான் குத்தி சாகடிச்ச போதே நினைச்சேங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. என்ன எம்பி தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? ஊருக்கு நல்லதானே உடனே செஞ்சிட வேண்டியதானே? ஆமாங்க, திறந்துடலாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ராஜா லிங்கேஸ்வரன் கட்டின அந்த கோயிலை நம்ம கையால் திறக்கக்கூடாது. இது என் அப்பா செஞ்ச சத்தியம். கோயிலை திறக்க அந்த ராஜாவோட வாரிசை நம்ம கூட்டிட்டு வரணும். ஐயா, அந்த ராஜாவோட ஒரே பிள்ளையும் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம் ஐயா. ராஜாவோட பேரன் ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த ஊர்ல இருக்காரோ அவர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்போம். ஐயா, உலகளந்த பெருமானே. என்ன நண்பா, அது எப்படிப்பா ஜெயிலுக்குள்ள கூட இவ்வளவு சந்தோஷமா கனவு காண்ற? இனி எந்த நாடுகள்லாம் போய் சுத்திட்டு வந்த? பிரேசில், லண்டன், பிலிப்பைன்ஸ், நார்வே. அந்த வெளிநாடுகள்லாம் நாங்க வரோம்ல? இல்ல, அதானே ஜெயிலுக்கு நான் மட்டும் எங்களை கூட கூட்டு வருவேன், ஜெர்மனா தனியா போயிட்டு வந்துருவேன். அது எப்படிப்பா ஒரு வாரத்துல உலகத்தையே சுத்தி வந்துடுற? டேய், அவர் உன்ன மாதிரி கழிச்சா நினைச்சியா? ராயல் பிளட், ராஜா லிங்கேஸ்வரனுடைய பேர. அந்த ஆள் பேர் எடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சாரிப்பா, அதை வாய் பிளாபர் ஆயிடுச்சு. அதை விடுப்பா. ட்ரீம்லே எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற, லைவ்ல அமெரிக்கா லண்டன்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லை உனக்கு? ஆசை இருக்கு குண்டா, அது டப்பு இல்லை. அதுக்கு தான் பெருசாட்டு செட்டில் ஆகலாங்கிறேன். நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. யாரு உங்களை வச்சிங்கண்ணா? திருட போற வீட்டில் யாரும் இல்லையா பாருங்கடாண்ணா, காலிங் பெல் அடிச்சு பார்க்கறானுங்க. இந்த லட்சணத்தில் உங்களை வச்சு பெருசாக அடிக்கணுமா? ஆ, பேசாம பாலிடிக்ஸ்ல இறங்கிடலாம்ப்பா. எப்பா, ஒரு கவுன்சிலர் ஆனா கூட கன்னடால போய் செட்டில் இல்லாமப்பா. டேய் தனி டேக்ஸா, அதுலன்னா உனக்கு கஞ்சதானம் ஆவறது ஆவறாரு. ஒரு கவர்னரு, ஒரு பிஎம்ஏ, ஒரு சிஎம். ஹெலிகாப்டர்ல சுத்த விட மாட்டியே. ஆமா மகாலட்சுமி, இங்க பாருப்பா, புள்ளியாரி எலி கூலிங் கிளாஸ் போட்டு வந்துருது. ஓ, மறுபடியும் வந்துட்டானுங்களா? குட் மார்னிங். இவனுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? போடல சார். இது போடலையா? ஏண்டா போடல? என்ன மேட்ரு வந்து வரல சார். ஓ, யாருக்கிட்ட மேட்டர் எதிர்பார்க்கற? இந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாதா? டேய், இவங்க அடிக்கிறதுல நமக்கு பங்கு தரவும் மாட்டானுங்க, இவங்களை வெளியில எடுக்கிறதுக்கு யாரும் வரவும் மாட்டானுங்க. ஏன் சார், நீங்க தான் சும்மா வெளியிடுங்க. சும்மாவா? சும்மான்ற வார்த்தை என் வாழ்க்கையிலே கிடையாது. அப்போ சம்பளம் மட்டும் சும்மா வாங்குறீங்க? இந்த லத்தியம் மவுத்து வழியா குத்தினா பேக் வழியா வந்துடும். ஓ, மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா? எங்க எடுத்துக்காட்டுங்க. மேஜிக் இல்லடா, ரியலா விட்டா நம்ம லைஃப் ட்ராஜடி ஆயிடும், கல்யாணமே பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போடுறா. சரி சரி, போ போ. என்ன சார் எஃப்ஐஆர்? சார், யாரு? என் பேரு லக்ஷ்மி சார். லக்ஷ்மியா? வலது கால வச்சு உள்ளவம்மா. லக்ஷ்மி எப்படி அலையறான் பாத்தியாப்பா? யார்ப்பா இது? புலி போட்டு விலகின பூஜை சாமா மாதிரி பளிச்சுன்னு. என்னம்மா வேணும்? வெயில் எடுக்கணும் சார். வெயிலா? யாருக்குமா லக்ஷ்மி? நீங்க
பத்தாதுமா. என்னப்பா எக்ஸாம்ல பிட்டடிக்கிற பொண்ணு மாதிரி எங்கெங்க இருந்து எடுக்கிறா? 10,000. ஓகேம்மா. லிங்கா மட்டும் ரிலீஸ் பண்ண. லிங்கா தனியா வரமாட்டா, பண்ண எல்லாரும் ரிலீஸ் பண்ண. எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும்னா லக்ஷ்மி, இன்னும் கொஞ்சம் லக்ஷ்மி வேணுமா? என்ன ஒரு அடக்கமான பொண்ணு, சாத்விகம்பா. கூட்டிட்டு ஆடியோ ஓகே மேடம். உள்ள வாங்க. ஐயோ மீடியா மூஞ்ச முடிப்பா. ஷூட்டுக்கு ரெடி பண்ணிக்க. லைக் பண்ணி வா. ரெடி மேடம். ஓகே. ரோல் கேமரா ரோலிங். வணக்கம். நீங்க இப்ப பார்த்த ஃபுட்டேஜ் சிவராஜ் நகர் F23A போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இந்த இன்ஸ்பெக்டர் யோ திரும்பியா. ஐயோ ராஜவர்மன். ராஜவர்மன் அவர்கள் FIR போடாம கட்டுக்கட்ட பணம் வாங்கினதை நீங்க இப்ப கிளியரா பாத்தீங்க. இதுதான் நம்ம நாட்டுல நடக்கிற நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய திருட்டு. எல்லா திருட்டுக்கும் ஆரம்பம் இந்த திருட்டு தான். கேமராமேன் தேவராஜுடன் லக்ஷ்மி ஃப்ரம் பப்ளிக் டிவி. என்ன பார்த்தோன்னு சாட்சாத் அந்த மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருந்ததுமா? குத்திக்கிட்டு போய் படத்தை பார்த்தவன் கேமராவை பக்கம் விட்டப்பா. எனக்கு மாமூல் வாங்குறதுக்கு கத்து கொடுத்ததே இவருக்கு தான். நான் ஒரு குழந்தை மாதிரிப்பா. செவ்வாய்க்கிழமை கூட பார்க்க மாட்டோம். படத்தை திருப்பி கொடுத்துட்றப்பா. ஆறு நோட்டு குறையுதே. ஓ, ஆறு நோட்டு குறையுத. அயல் கட்டி யார் எடுத்தது? ஏன் பங்குதான் நினச்சி கை வச்சிட்டேன் சார். கை மாத்திர கேப்பில் ஆறு நோட்டு அடிச்சிட்டானுங்க. நம்மளை விட கேடியா இருப்பானுங்க போல. ஆனத்தை வாங்க சார். அவங்கள கூட்டிட்டு போலாமா? நல்லது தாயே. வாங்க. என்ன எடுத்து ஃபுட்டேஜுமா? பப்ளிக்க கேளுங்க. பப்ளிக்கா? பப்ளிக்கில் உதவ தானே கொடுப்பாங்க. பப்ளிக் டிவி. எனது சோலையூர் கோவில நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? 70 வருஷமா பூட்டி வச்ச கோயில்னா கதவு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். அது நாலு கார்பெண்டர் கூட போய் திறந்துக்குமா? அதை விட்டு இவரை போய் கூப்பிடுற. ஐயே என்ன ஜோக்கா? ஜோக்கா இருந்தா சரி, வீக்கா இருந்தா விட்டுரு. ஒரு வாரமா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் எத்தனை ஊர்ல தேடிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பெரிய ஆளுனா அப்படிதாமா? ஆமா. அம்மா நீங்க எப்படி நினைச்சீங்க? நான் ரியாலிட்டி ஷோ பண்றவ. ராஜாவோட பேரன பேலஸ் பேலஸா தேடாம அவர் பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாம் தேடினேன். கடைசியில இப்படி திருட்டு பசங்க மத்தியில இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. யோ, உன் தாத்தா எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா? ஆனா நீ இப்படி திருடனா இருக்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க தாத்தா ஊருக்கு அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, கோயில் கட்டாரு, கோயில் விட்டாரு. எனக்கு என்ன செஞ்சாரு? எங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு ஓட்டு வீடு கூட வைக்கிற கடைசி வரைக்கும் ஒரு வாத்தியாரா இருந்து செத்து போயிட்டாரு. எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நினைச்சாலே உடம்புல எரியுது. என் தாத்தா நல்லா வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜெல்சா பண்ணிட்டு நிஜத்துல செத்து போயிட்டான். நான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனை நாள் அந்த பேலஸ் வாசல போய் நின்றுக்க தெரியுமா? உள்ள கூட விடல. எல்லாத்தையும் அழிச்சிட்டு பேர் மட்டும் விட்டுட்டு போயிட்டான். லிங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி எரிஞ்சிருப்பேன். சரி, கழுவ பேராச்சேன்னு கட் பண்ணி லிங்கான்னு வச்சுக்கிட்டேன். சாப்பிட்றேன். பாத்துக்கிட்டேன். உங்க தாத்தா பேர்ல உனக்கு மரியாதை இல்லை. எங்க ஊருக்கு வந்து பாரு, அவருக்கு எவ்வளவு மரியாதைன்னு தெரியும். பணம் இருந்தா பேரு மரியாதை எல்லாம் தானா வரும். அதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், வருத்தனும் வரமாட்டா. புராணத்துல கர்ணன்ல இருந்த நிஜத்துல என்ன கிருஷ்ணன் வரைக்கும் அதான் நிஜம். உனக்கு வேண்டியது பணம் தானே, அதுக்கு தானே திருடுறேன். எவ்வளவு வேணும்னு சொல்லு, கொடுக்குறேன். ஹலோ, என்ன பணம்? பணம்னா அப்படியே பல இழுச்சிருவா நினைச்சா நீ? பணம் மாமே பணம். சரி, எவ்வளவு கொடுப்ப? அடச்சி, இந்த பாரு கண்ணு, நான் எந்த வேலையாக இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சாதான் செய்வேன். அந்த வேலையில் என்னுடைய உழைப்பு இருந்தால் தான் காசையாக வாங்குவேன். திருடுறதுக்கு என்ன உழைப்பு வேண்டியிருக்கு? கண்ணு கண்ணு காது மூக்கு வாய் இதையோ கையை காலு மூளை எல்லா அங்குகளும் கூட்டாக சேர்ந்து உழைக்கிற ஒரே தொழில் திருட்டு தொழில். எந்த தொழில் செஞ்சாலும் தூங்கலாம், ஆனால் தூங்காமல் செய்கிற ஒரே தொழில் இந்த தொழில். அது உங்களுக்கு புரியாதுப்பா. அப்போ பறக்க. எஸ் எஸ் முடியலையாப்பா. இன்னும் 8 பயத்தில் சொல்லிடுவாடா. லிங்கா லிங்கா ப்ளீஸ். என்னப்பா பாதி சாப்பாடுலேயே கிளப்பி விட்டேன். கையில் வேற டப்பு இல்லை. நம்ம ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல இல்லை. 1 மினிட். எனிவே தேங்க்யூ வெரி மச். எதுக்கு எங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு? Can I hug you? Oh, so sweet of you. Thank you very much. Excuse me. ஒரே ஒரு தடவை எங்க ஊருக்கு வந்துட்டு போறியா ப்ளீஸ்? அவர் ஒரு தடவை தான் சொல்லுவார், புரிஞ்சுக்கணும். சும்மா இன்சூரன்ஸ் போற போன மாதிரி நைன் 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 நச்சரிக்க கூடாது. வேலை முடிஞ்சிச்சாப்பா. பரகாஸ், இவரை எப்படி ஊருக்கு கூட்டிட்டு போறது? ஐயோ,
செயின்?